ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் டாய்லெட்டை எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கான பைப் லைன் வைக்க போகிறோம். பைப் லைன் வைக்கிறது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். எப்படி எடுக்கிறோம், அதை எப்படி பைப் லைன் வைக்க, என்னென்ன அளவு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் எடுத்துகிட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தேன்னா என்ன வேலை இருக்குதுன்றதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக நம்ம இதை உடைக்க போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஃபேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்குது. இதுக்கு வாடகை வரவங்க புதுசாக மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னு கேட்டதால் இதில் வந்து வெஸ்டர்ன் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பைப் லைன் போகிறத காட்டுறேன். ஏன்னா உடைக்கிறதுலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா, நான் உடச்சிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் உடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா உடைக்கிறத வந்து நம்ம காட்டினோம்னா ரொம்ப டிலே ஆகும் இல்லைங்களா. அதனால் வந்து நான் இது வந்து ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டேன். பீட்ராப்லாம் வந்து எடுத்தாச்சு. பைப் பாருங்கள், இந்த பக்கம் விட்டுருக்காங்க. 4-5 பைப்பு லைட்டாக செவத்தை பார்த்த மாதிரி இருக்குது அந்த பைப்பானா. இதில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பைப் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வருது. அதை பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்போ போட்டு உள்ளே தூக்கியிருக்காங்க. நான் லைட் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த 4-5 பைப்பில் பைப் வந்து கீழேருந்து வருது. ஒரு எல்போ போட்டிருக்காங்க. இதில் வச்சுருந்த பீட்ராப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இது என்ன ஒர்க் இருக்குன்னா, அதை வந்து அவங்க வைக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் வச்சு அந்த பைப் லைன் 4-5 தூக்கி விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்னுக்கு டேங்க்குக்கான ஃப்ளஷ் டேங்க்குக்கான டேப் வைக்கணும். இந்த ஹீட்டர் பாயிண்ட்லேருந்து உடச்சி இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸில் போகும், இந்த லைனை வந்து இப்படி தான் போகும். அதனால் உடச்சி இங்கே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதுவும் உடச்சி போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2-in-1 டேப்பு, அப்படி இருந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் வந்து டேங்க்குக்கான ஃப்ளஷ் வால்வுக்காக கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் அந்த கார்னரில். இதுலேருந்து பைப் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு வச்சு நாங்கள் இங்கே வந்து கட்டிங் போட்டிருக்கோம். ஏன்னா ஹீட்டர் லைனில் எடுக்கும்போது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த டேப்லேருந்து வரும், டீ போட்டு ஹீட்டருக்கு ஏறிட்டு இந்த இடத்துல நம்ம பிராஸ் எல்போ டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உடச்சி வச்சுருக்கேன். சரி, நம்ம இதில் வந்து பைப்பை கண்டுபிடிக்க போகிறோம். பைப்பை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் நான். கட்டிங் வந்து ரொம்ப போடல, டைல்ஸ் வரைக்கும் தான் போட்டிருக்கோம். நைட்டாக ஒரு நூல், ஏன்னா ரொம்ப போட்டால் உள்ளே இருக்கிற பைப் கட் ஆகிடும் சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்த நான் உடச்சி கிளியரன்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது, ஜிஏ எல்போது. அதனால் அதை பார்த்துட்டு தான் டைல்ஸ் வந்து மேலே போட்டிருக்கோம். கட்டிங்கை உடச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் லைன் உடைக்கும் போது இப்படி போகக்கூடிய பைப் பாருங்கள், இங்கே போகக்கூடிய பைப் இங்கே இந்த இடத்துல வரவே இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே வந்து உடச்சி செக் பண்ணிட்டோம், அந்த இடத்துல வரவே இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கட்டிங் போட்டு இங்கேருந்து இந்த பிராஸ் அதாவது ஜிஏ எல்போ தான் அது, அதை எடுத்துகிட்டு நம்ம பிவிசி எல்போ போட்டு இங்கேருந்து கொண்டாந்து இதில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ இதை வந்து வாலில் கட் பண்ணி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாலில் கட் பண்ணல, ஏன்னா இது வந்து எந்த இடத்துல வேணாலும் கிராஸ் ஆகும். ஒருவேளை ஃப்ளோரில் கூட போட்டிருக்கலாம். ரீ ஒர்க்குனாலே இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக செய்யணும். கட்டிங் அனாவசியமாக போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செக் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுலேருந்து போட்டு இங்கே எடுத்து தூக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சது. 4-in-1 பைப் போட வேலை முடிஞ்சுது சரிங்களா. இது ரீ ஒர்க் பண்ணணுன்னாலே இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தெளிவாக பண்ணுங்கள். கட்டிங் போகிறது பார்த்து போடணும், அதிகமாக பைப்பு கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப் லைன் போட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா சரி, பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காட்டணும்னு நினச்சேன், நான் வெளில போய்ட்டு வந்து பேக்கிங் பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எல் போட்டு சாதா டீ போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்போ போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி இது வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து ஷூ போட்டிருக்கலாம், ஷூ போட்டினா ரொம்ப வெளியே வரும். அதனால் அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டேன். இங்கேயும் அதே தான் போட்டு பிராஸ் எல் போட்டு நிறுத்திட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கோட இன்பில்ட் டேங்கோட வரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட்டு வரும். அதனால் வந்து 2 அடி வச்சுருக்கேன் நான் இதை. இதே வந்து அதிகம்தான், அவங்க எவ்வளோ தூரம் தூக்குவாங்க ஹைட்டு ஏற்றுவாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் வந்து நாங்கள் திட்டமாக ஒரு 2 அடி வச்சிட்டோம். இதுவும் 2 அடியில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்னென்னா நம்ம ஃபேஷனோட அளவு வந்து சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து சென்ட்ரு வந்து 12-in ஃபேஷன் வாங்க போகிறாங்க. சென்ட்ரு 12-in, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 16-in வச்சுருக்கேன். பின்னாடி கொஞ்சம் டைல்ஸ் போடுவாங்க. நான் ஒரு 2-in கேப் இருக்கிற மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து ஃபிட் பண்ணுவேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். நம்ம ஒத்தி வச்சுட்டுனா ரொம்ப சங்கடமாக இருக்கும். சைடில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-in வந்து சைடில் வச்சுருக்கேன் இடம். இதே வந்து போதுமானது. ஏன்னா இது வந்து சென்ட்ரு 12-inன்றதால நான் இந்த அளவு வச்சுருக்கேன். நீங்கள் சென்ட்ரு 9-inனா 8-in தான் வைக்கணும். ஏன்னா ஃபைனல் அப்போ தான் 9-in வரும். ஃபேஷனை பொறுத்து தான் நீங்கள் வைக்கணும் சரிங்களா. நார்மலாக ஃபிட் பண்ணக்கூடிய ஃபேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 6-in போதுமானது சரிங்களா.
இதே தான் அளவு. இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்களும் உடைச்சிட்டு உங்களோட வீட்டுக்கு இந்த மாதிரி லைன் மாற்றணும்னா இதுதான் வேலை. அப்படியே டைல்ஸ் போட்டு முடிச்சோன்னா பேஷனை தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதான். பேஷன் ஃபிட் பண்ணுறது நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் இருந்தாலும் சரி நம்மளோட தெரியாத சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.